வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? மேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு ஆரோக்கிய உணவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு தானுங்க. நாம் நீங்கள் ப்ரௌன் கலர் கொள்ளு பார்த்துருப்பீங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், கருப்பு கொள்ளு. ப்ரௌன் கலர் கொள்ளு மாதிரியே கொள்ளு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, உளுவல் சொல்லுவாங்க, கானம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. இதில் வந்து சத்துக்கள், நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அருமையான மருந்து. அது மட்டும் இல்லாமல் சளி தொந்தரவுகள், நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இதை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நாளடைவில் உடல் குணமாகலாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பணியார மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கொள்ளு ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் பாருங்க, இந்த கப்பில் ஒரு கப்பு இந்த கருப்பு கொள்ளு எடுத்துருக்குறேங்க. எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அது கூட தேங்காய் துருவல் ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப்பு, நாட்டு சக்கரை ஒரு கப்பு, கல்லுப்பு சிறிதளவுங்க, ஏலக்காய்பொடி தேவையான அளவுக்கு, தூளுப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் சோடா உப்புங்க. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கொள்ளு ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து நல்லா ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா, சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கிற ஒரு கப்பு, அதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எடுத்து நல்லா அலாசிக்கோங்க. எப்போவுமே எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் அவங்களையே அறியாமல் சின்ன சின்ன கல் வருங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே சுத்தமாக ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தமாக 4-5 டைம் கழுவிட்டு நீங்கள் இப்படி மெதுவாக அலாசி எடுத்துக்கோங்க. கருப்பு கொள்ளு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, சத்து அதிகமும் கூட. அதனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி கருப்பு கொள்ளு பயன்படுத்த பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம விசில், ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. இதுக்கு இந்த கொள்ளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு 3 விசில் வரட்டும். அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. பாருங்க, ஒரு விசில் வந்துருச்சு, இன்னும் 2 விசில் விட்டு ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 3 விசில் வந்துருச்சுங்க, நல்லா அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா அருமையாக வெந்துருச்சு மாவாட்டம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சுக்கலாங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டுங்க, நம்ம கொள்ளு நல்லா ஆற வச்சிடலாங்க. பாருங்க, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இப்படியே நம்ம கூட நம்ம சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம தாளிப்பு நம்ம எப்பயும் சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளித்து சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இதை ஆறட்டுங்க. ஆற வச்சு நம்ம பணியாரம் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சு பனியார் கல் வச்சிடலாங்க. அது அப்படியே சூடு ஏறிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு, உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ வெல்லம் போட்டுக்கலாம். நான் இதில் பாதி போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா அரைச்சிடலாங்க. குற குறன்னு அரைச்சிட்டேன். அதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. தேங்காய் பூ ஒரு கப் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி, இப்படி உருண்டை பிடிச்சி இப்படியே நம்ம சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்படி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நம்ம பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்ம போட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கலாங்க. அதுதான் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ கோதுமை மாவு கரைச்சிக்கலாங்க. ஒரு 1/2 கப் போட்டுக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு
உப்பு லைட்டாக, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்புங்க போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும். இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். கல்லில் கொஞ்சம் நெய் ஊற்றிங்க, நல்லா இந்த குழியெல்லாம் நல்லா ஒரு அப்படியே தொடச்சி விட்ருங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே போட்டு உருட்டி அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கையில் அப்படி போட பிடிக்கலனா கூட கரண்டியோடு நீங்கள் போட்டுக்கலாம். மாதிரி அப்படியே டச் பண்ணி உங்களுக்கு மாவு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு அது மேலே அப்படியே ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு ஆல்ரெடி நல்லா நம்ம பாயில் பண்ணிட்டோம். இது மாவு மட்டும்தாங்க, அதனால் பாருங்கள் நம்ம நல்லா கல் காஞ்ச உடனே ஊற்றும் போது ஈஸியாக வந்துடும். அதில் கொஞ்சம் நெய் தடவிடுங்க, நெய் தடவிட்டுன்னா ஒட்டாமல் இப்படி நம்மளுக்கு ஈஸியாக வரும். நம்ம லைட்டாக நீங்கள் இப்படி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா போதும், அது அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு, அருமையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக இருக்குது. சூடு ஆறுட்டுங்க, அதுக்குள்ளே இந்த கொள்ளு சூப்பு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி தாங்க சூப்புன்னு சொல்கிறேன். இதில் இப்போ உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் சீரகம் மிளகு தூள் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படியே குடிச்சுக்குவோங்க, அருமையாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த கருப்பு கொள்ளு கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்குது. இந்த துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு இது வாரத்தில் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் அயன் சக்தி நிறைய இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கு சளி தொற்று இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து. இந்த கொள்ளை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை வடித்து கூட குடிக்கலாம். இப்படி நீங்கள் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து சூப்பு மாதிரி அப்படியும் குடிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த கொள்ளை பயன்படுத்துங்க. இதை வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், எல்லா விதத்துலேயும் பயன்படுத்தலாம். இன்னொன்று வித்தியாசமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளை ட்ரையான வடைச்சட்டியில் லேசாக வறுத்து நாங்கள் வந்து இந்த ராகி அரைக்கிற கல்லில் போட்டு நாங்கள் அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து அருமையாக இருக்குங்க, நல்லா இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இப்போ இந்த மாதிரி கொள்ளு சூப்பு அதெல்லாம் வச்சு பயன்படுத்துகிறீங்க. இன்னொரு நாள் துவரம்பருப்பு மாதிரியே நம்ம இந்த பருப்பை ஒரே விசில் விட்டு வேக விட்டு காய்கறி போட்டு துவரம்பருப்பு சாம்பார் மாதிரியே வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வந்து ட்ரையாக வறுத்துட்டு ஆற போட்டு மிக்சியில் ஒரு ஸ்டோக் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி புடச்சா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ பனியாரம் சூடு ஆறிடுச்சிங்கன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள நல்லா இந்த வெள்ளமெல்லாம் போட்டதுனால எவ்வளோ அழகாக நல்லா வெந்து அருமையாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு ஈவினிங் குழந்தைங்க வந்த உடனே இந்த கடையில் வாங்குகிற ஃபுட்டை கொடுக்காம இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அருமையாக குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சி ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.